ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிச்சன். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அவரைப்பருப்பு அரிசிப்பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவரைப்பருப்பு வந்து ஒரு நைட்டு ஓவர் நைட்டில் வந்து இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து மினிமம் நல்லா அலசி நீங்கள் ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான அளவு தக்காளி வந்து நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ விட கம்மியாக, அதாவது வந்து ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணும்போது இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காயத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய், நான் வந்து ரெண்டுமே சேர்த்துக்க போகிறேன். ரெண்டும் சேர்த்துனாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எண்ணெயிலையும் போடணும், தட்டியும் போடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். கத்திரிக்காயும் அவரைக்காவும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு அதே சமயத்தில் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் சின்ன சைஸில் இருக்க பூண்டு வந்து போட்டிருக்கேன். அப்படியே தட்டாமல் போட்டிருக்கேன், கட் பண்ணாமையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருக்குன்னா நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்தியாச்சு. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு ரைஸ்க்கு வந்து 1 கப் பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஊறி இருக்கிறதுனால 1 கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி. ரைஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. 1:2 or 1:2.5 நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது உப்பும் போட்டாச்சு. ஏன்னா உப்பு வந்து இதில் நல்லா இதாக இருக்கும்போது நம்ம அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்தும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வதங்கிடும், நம்ம வந்து விசில் விட்டு எடுக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த டைமில் சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லை நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா கழிஞ்சு நம்ம வந்து இதில் போட்டுடலாம். அரிசி வந்து 2 கப்பு, அதுக்கு வந்து நான் வந்து 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். பருப்புக்கு 1 கப்புக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து கீ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கீயும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து சீரகம் வந்து நல்லா 1-2 தட்டி போடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் அவரைப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்திங் கூட. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக நெய்யை ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்றங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா விதத்துலையுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி தட்டப்பயிர் அரிசி பருப்பு சாதம் இருக்குது, கொங்குனா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இருக்குது, அதையும் செக் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.